அரசியல் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் கோகுல்? இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் தான் பேசியிருக்கோம். தமிழக அரசியல் குறித்து நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு இந்த காணொலி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு புரிதல் ஏற்படும் சொல்லலாம். நமக்கு ஒரு பிரத்யேகமான தகவல் கிடைச்சிருக்கு, அதை நம்ம பார்வையாளர்களும் வந்து பகிர போறோம். அப்படி என்ன தகவல் கோகுல்? அதாவது தமிழக அரசியல்ல இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி எந்த அளவுக்கு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது, குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் அந்த வாக்கு வங்கியில் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, இவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வாக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்ற முதல் கொண்ட டேட்டாவோட நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்கலாம்னு இருக்கோம். சரி, ஓகே. தமிழகத்துல இஸ்லாமியரோட வாக்கு வங்கி வந்து எவ்வளவு இருக்குது? கண்டிப்பா ரொம்ப முக்கியமான டேட்டா அது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 5.8 விழுக்காடு வாக்கு வங்கி இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கி தமிழக அரசியல்ல இருக்கு. இதுல வந்து வேற ஏதோ உட்பிரிவுகள் இருக்குதா கோகுல்? அது இல்லாம எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1931 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எடுக்கப்பட்ட டேட்டா அப்படியே பார்க்கும் பொழுது வந்து 58 விழுக்காடு உருது பேசும் இஸ்லாமியர்களும் 42 விழுக்காடு தமிழ் பேசும் இஸ்லாமியர்களும் அந்த 5.8 பேசுறவங்க தான் அதிகமா இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக தமிழகத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ மொத்தமே வந்து இஸ்லாமியர்கள் வந்து 5.8 வாக்கு விகிதம் தான் இருக்கிறாங்க இல்லையா? இது வந்து தமிழகத்துல வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும்? தமிழக அரசியல்ல இந்த 5.8 விழுக்காடுங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நம்ம கடந்த கால அரசியல் வரலாறு எடுத்து பார்க்கும்போது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றீங்க. உங்களுக்கு நான் நேரடியாக சொல்லணும் அப்படின்னா கடந்த கால அரசியல் வரலாறு எடுத்து நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இப்ப 2016 சட்டசபை தேர்தல் இருக்கு இல்லைங்களா, அதுல வெற்றி பெற்றது யாரு? அதிமுக. அதுல தோல்வி அடைந்த திமுக இருக்கு இல்லைங்களா, இரண்டாவது எதிர்கட்சி இருக்காங்க இல்லையா, அதுல திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் அந்த வாக்கு விகித வேறுபாடு எவ்வளவு? கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லணும்னா 1.1 விழுக்காடு தான். வெற்றிக்கும் தோல்விக்குமான அந்த இடைவெளியே வந்து பாத்தீங்கன்னா 1.1 தான். சரி, அதை விட்டுலாம். இப்ப அடுத்து அப்படி நீங்க 2021 சட்டசபை தேர்தல் வாங்க, இதுல வெற்றி பெற்றது யாரு? திமுக. அந்த தேர்தல் 2021 தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா தோல்வியோட அதிமுக இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுக்கும் வெற்றி பெற்ற திமுக அணிக்கும் இடையே உள்ள அந்த வாக்கு விழுக்காடு வேறுபாடு எவ்வளவு? தோராயமா ஒரு 3-4 விழுக்காடு இருக்கும். அப்போ இவ்வளவுதானே வித்தியாசமே? அப்போ இப்ப இஸ்லாமியோட வாக்கு வங்கி எவ்வளவா இருக்கு இல்ல? 5.8 அப்படிங்கும் போது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கியை விட அதிகமா இருக்கிற வாக்கு வங்கி தானே இந்த இஸ்லாமியோட வாக்கு வங்கியா இருக்கு. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு வாக்கு வங்கியா ஒரு எண்ணிக்கையா தான் நம்ம வந்து கருதணும். அதனுடைய பிரிவு எப்படி இருக்கு, இந்த வாக்கு யாருக்கெல்லாம் போகுது அப்படிங்கறத நம்ம இப்ப இதுல பார்க்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இப்ப ஒரு குறிப்பிட்ட 2 தொகுதிகளில் பர்டிகுலரான ஒரு பூத்துல உள்ள வாக்கு வங்கி எந்த அளவுக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு இஸ்லாமியர்களோட அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எதனால அந்த குறிப்பிட்ட 2 தொகுதிகளுக்கு? இந்த தொகுதிகளில் இஸ்லாமியர்கள் வந்து கணிசமா வந்து வாக்கு வங்கி உள்ளவர்கள், இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய ஒரு பகுதி. அதுல பார்த்தா நமக்கு இந்த வாக்குகள் எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு. எந்தெந்த தொகுதி? முதல்ல வந்து காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டத்துக்கு காயல்பட்டினத்தை வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். அந்த தொகுதியில ஒரு பூத்துல வந்து 10,000 வாக்குகள் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட திமுக வந்து அந்த ஒவ்வொரு பூத்துலயுமே வந்து கிட்டத்தட்ட 500-600 வாக்குகள் வந்து வாங்கி இருக்கிறாங்க திமுகவினுடைய அந்த கூட்டணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அப்படி நீங்க வந்து அதிமுக பக்கம் போனீங்க அப்படின்னா மிக 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 குறைவு, கிட்டத்தட்ட வந்து ஒற்றை இலக்கத்துல இல்லைன்னா இரட்டை இலக்கத்துல மட்டும்தான் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. 5, 6, 7, 14 அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒற்றை இல்ல இரட்டை இலக்கம் இவ்வளவுதான் வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆமா, நானுமே பார்த்தேன். அந்த ஏரியால உள்ள மக்கள், அதாவது இஸ்லாமிய மக்கள் வந்து அதிகமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து திமுகவுக்கும் அதற்கு அடுத்தபடியா வந்து நாம் தமிழர் கட்சிக்கும் தான் வாக்குகள் வந்து செலுத்தி இருக்கிறதா. நாம் தமிழர் கட்சி நம்ம சொல்றோம், அதிமுக விட நாம் தமிழர் அதிகம் தான். நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர்களும் வந்து ஒற்றை இலக்கத்துல இரட்டை இலக்கம் தான் வாங்கியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் அதிமுக ஒப்பிட்டு பார்க்கும் போது நாம் தமிழர் கட்சி தான் சிறிய அளவு அதிகம், சிறிய அளவு அதிகம். அப்படி இருக்கும்போது அதிமுக விட நாம் தமிழர் வந்து சிறிய அளவுல வந்து இஸ்லாமியர்கள் அதிகமா வாங்கி இருந்தாலும் அந்த திமுகவுக்கும் நாம் தமிழர்கள் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா, அந்த வித்தியாசம் ரொம்பவே அதிகமா இருக்கு. 600 எங்க இருக்கு, 6 ஓட்டு எங்க இருக்கு இல்லைங்களா, அது ரொம்பவே வந்து பெரிய வித்தியாசமா அது பார்க்கப்படுது. இப்ப இதே சிறப்பு இந்த தொகுதி இப்படி இருக்கு, நம்ம இப்ப திருப்பத்தூர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருக்கக்கூடிய ஒரு பூத்துல விழுந்த ஓட்டுகள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி 1 வாக்குகள்லாம் வாங்கியிருக்காங்க. இப்ப நம்ம இது ஒரு டேட்டாவோடய நம்ம வந்து இதை பாத்திரலாம், இன்னுமே நமக்கு தெளிவா வந்து புரியும். இப்ப வந்து அந்த குறிப்பிட்ட ஒரு சில பூத்துகள்ல எந்த அளவுக்கு வந்து வாக்கு பதிவாயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப ஒரு பூத் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக உடைய வேட்பாளர் வந்து பாத்தீங்கன்னா 660 வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அதே பூத்துல அதிமுக வாங்கிய வாக்குகள் 6, நாம் தமிழர் வாங்கிய வாக்குகள் 8. அப்போ இந்த கரெக்டா அந்த பூத்துல வந்து பாஜக வாங்கிய வாக்குகள் 0 இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்குகளினுடைய அந்த ஒரு பிரிவு, அந்த வாக்குகள் வந்து பிரிந்து மற்ற கட்சிகளுக்கு போனதாக இருக்கு. கிட்டத்தட்ட 660 வாக்குகள் திமுகவினுடைய கூட்டணிக்கு தான் போயிருக்கு. இப்ப அடுத்து ஒரு பூத் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 563 வாக்குகள் திமுகவுக்கு, அதிமுகவுக்கு 12, நாம் தமிழருக்கு 6, பாஜகவுக்கு 2. அப்ப இந்த குறிப்பிட்ட தொகுதி எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதிமுக கொஞ்சம் வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க நாம் தமிழரை விட. திருப்பி இன்னொரு தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது திமுகவிற்கு வந்து 410,
அதிமுகவுக்கு 4, நாம் தமிழருக்கு 7, பாஜகவிற்கு 1. இந்த மாதிரியான விகிதத்துல வந்து அந்த இடத்துல வந்து வாக்கு வந்து பதிவாயிருக்கு. அப்ப பொதுவா நமக்கு தெரிய விஷயம் என்னவா இருக்குன்னா, முன்னாடியே பார்த்தது மாதிரி திமுக பெரும்பாலான வாக்குகள் வந்து வாங்கிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியா நாம் தமிழர் கட்சி ஒற்றை இலக்கம் அல்லது இரட்டை இலக்கத்துல வாக்குகள் வாங்குறாங்க. அதோடையும் கீழதான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான எதிர்கட்சியான அதிமுகவுக்கு வாக்குகள் விழுது. எப்பவுமே வந்து ஒரு பரவலா ஒரு கருத்து இருக்கிற மாதிரி பாஜகவுக்கு இஸ்லாமியர் வாக்கு விழல அப்படிங்கிற கருத்தை பிரதிபலிக்கிற மாதிரிதான் அந்த வாக்கு விகிதமும் இருக்கு. பாஜகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதோடையும் கீழதான் இந்த குறிப்பிட்ட தொகுதியில வந்து வாக்கு வங்கி இருக்கு. நம்ம இப்ப இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் தொகுதியில உள்ள சில பூத்துகள்ல பதிவான வாக்குகளை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த தொகுதி நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு வாக்கு அப்படிங்கிற மாதிரியான வாக்குகள் பதிவாயிருக்கு. இதுல நம்ம டேட்டாவோட தெளிவா நம்ம வந்து ஒரு பூத் எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திருப்பத்தூர் தொகுதியில குறிப்பிட்ட ஒரு பூத்ல பதிவான வாக்குகள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா திமுக வந்து 570 வாக்குகள் வந்து வாங்குறாங்க, பாஜக 2 வாக்குகள் வந்து வாங்குறாங்க, அதிமுக 1 வாக்கு, நாம் தமிழர் 1 வாக்கு. என்னங்க இது, பாஜக கூட 2 வாக்குகள் வாங்கியிருக்காங்க, ஆனா அதிமுகவும் நாம் தமிழர் கட்சியும் 1 வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. நிச்சயமா அது வந்து ஒரு ஆச்சரியமான டேட்டாவா தான் இருக்குது. நாம் தமிழர் வந்து 1 வாக்கு தான் வாங்கியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த வாக்குகளுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் நெருக்கமா வாழக்கூடிய பகுதிகளில் திமுக தான் போயிருக்கு அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக இந்த டேட்டா நமக்கு வந்து காட்டுது. அப்ப வந்து இஸ்லாமியரோட வாக்குகளை வந்து கவர்றதுக்கு நாம் தமிழர் கட்சிகள் வந்து எந்த போராட்டமும் பண்ணலையா இதுவரை? அப்படி நம்ம நேரடியாக சொல்லிட முடியாது. கடந்த காலங்களில் பல போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக நாம் தமிழர் வந்து முன்னெடுத்திருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும், இப்போ சமீபத்தானது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏ எதிர்ப்பு, நாம் தமிழர் கட்சியினர் வந்து தமிழகம் முழுக்க பலருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கைதை சிறை சென்றாங்க அந்த அளவுக்கே சொல்லலாம். அப்போ அவ்வளோ தீவிரமாக வந்து தமிழகம் முழுக்க நாம் தமிழர் கட்சி தலைமையில் வந்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடியுமே கூட இஸ்லாமியர்களுடைய விடுதலை, கோவை குண்டுவெடிப்பில் கைதான இஸ்லாமியர்கள் இருந்து பல இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக தண்டனை காலம் தாண்டியும் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து விடுவிக்கணும்ன்ற கோரிக்கையை முன் வச்சு இதே மாதிரி சீமானவர்களின் தலைமையில பல இடங்களில் தமிழகம் முழுக்க போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. ஸோ இஸ்லாமியர்களுக்கு தொடர்ச்சியாக வந்து நாம் தமிழர் கட்சியினர் காலத்தில் போராட்டம் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலமா பார்க்க முடியும். ஆனால் அந்த வாக்குகள் வந்து வரல. எதனால அப்போ வந்து வாக்குகள் வந்து பதிவாகல நாம் தமிழருக்கு? அதுக்கு வந்து பல அரசியல் காரணங்கள் இருக்கலாம். நமக்கு வெளிப்படையா வந்து அரசியல்கள் தெரியக்கூடிய காரணமா இருக்கிறது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணி. அதற்கு ஒரே மாற்று வாய்ப்பு திமுக தான் அப்படின்னு சொல்லி அரசியல் கருத்தை பார்க்கப்படுவதனால வாக்குகள் வந்து ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு போறதை நம்மளால வந்து பார்க்க முடியுது. மேலும் வந்து நாம் தமிழர் கட்சியினரும் இந்த மாதிரியான தொகுதிகள், பர்டிகுலரா இப்ப நம்ம இஸ்லாமியர்கள் அதிகமாக கூடிய தொகுதிகள் இருக்கு இல்லைங்களா, இந்த தொகுதிகளில் இஸ்லாமியர்களுடைய வாக்கு வங்கியை வந்து அவர்களுக்கு இன்னும் நிறைய போராட்டங்கள் வந்து மேற்கொள்ளலாம் இல்லையா? நிச்சயமா அதுதான் வந்து பலருடைய கருத்தாவும் இருக்கு. அந்த ரேட்டா சொல்ற விஷயமும் அதுவாதான் இருக்கு. இந்த தொகுதிகளில் வந்து இஸ்லாமியோட வாக்கு வங்கி நாம் தமிழருக்கு சுத்தமா வரல அப்படிங்கும் போது அவர்கள் வந்து ஒரு கணிசமான வாக்கு வங்கியில இருக்கிறாங்க. அவர்களை புறக்கணிச்சுட்டு நம்ம அரசியல வந்து செய்யவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கான போராட்டங்கள், அவர்களுக்கான முன்னெடுப்புகளை அதிகமாவே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி எடுக்கணும் அப்படிங்கறதா இதுல இருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய கருத்தா இருக்கு. சரி, இன்னுமே வந்து இஸ்லாமியர் நலன் சார்ந்த போராட்டங்கள் வந்து கூடுதலா நாம் தமிழர் கட்சி வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து இது மூலியமா தெரிகிறது. நிச்சயமா அவர்கள் செய்வாங்கன்றத வந்து காணொலி பார்த்ததுக்கு பின்னாடி அந்த வாக்கு வங்கி எந்த அளவுக்கு ஸ்பிரிட்டா இருக்குன்றதையும் அவங்க பார்த்ததுக்கு பின்னாடி அதை அவங்க செய்வாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு முக்கிய செய்திகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.